பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் தினமும் பல்வேறு முடிச்சுகள் அவிழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த தொடர் கொலையில் 11 பேர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே விசாரணையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த 11 பேரில் திருவேங்கடம் என்பவர் பிரதான கொலையாளி. அவர் 1-2 தினங்களுக்கு முன்பு காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டார், என்கவுண்டர் செய்யப்பட்டார். வழக்கமாக காவல்துறை சொல்வதை போன்று தப்பி ஓட முயற்சித்தார், நாங்கள் தற்பாதுகாப்புக்காக சுட்டோம். இது எல்லா போலீஸ் துறையிலும் வழக்கமாக நடைபெறுவது தான். அந்த அடிப்படையிலே திருவேங்கடத்தை ஏன் கொலை செய்தீர்கள் என்ற கேள்வியை இப்பொழுது எதிர்கட்சிகள் எழுப்பி வருகிறது. இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவர் மலர்கொடி அவரை அதிமுகவிலிருந்து சற்று முன்னர் கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்பிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியால் மலர்கொடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலையில் மலர்கொடி அதிக சம்பந்தம் பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதிமுகவின் பிரதான பேச்சாளர் மலர்கொடியினுடைய கைது அல்லது அவரை பொறுப்பிலிருந்து வெளியேற்றிய நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று தமாகவினுடைய சதீஷ், தமாகவினுடைய ஹரிஹரன், அவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமாகவினுடைய இந்த ஹரிஹரன் திருச்சியில் வைத்தே அவரை கைது செய்வதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. ஆனால் திருச்சியில் வைத்து கைது செய்தால் வேறு பிரச்சனைகள் எல்லாம் என்பதை அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்த தமிழக காவல்துறை சென்னைக்கு வரவைத்து இந்த மலர்கொடியும் தமாகவினுடைய ஹரிஹரனும் இப்பொழுது வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேர் கைது சரண்டர் அடைந்தார்கள் அல்லவா, இவர்களுக்கான பெரும்பாலான பணங்கள் இந்த மலர்கொடி மற்றும் தமாகவினுடைய ஹரிஹரன் மூலம்தான் விநியோகிக்கப்பட்டிருப்பது அல்லது அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதியான அத்தாட்சிகளை கண்டுபிடித்ததனால் இங்கே இந்த சிக்கல் வந்திருக்கிறது. இதை தாண்டி பெரிய மர்மம் என்னவென்றால், பிரதான குற்றவாளியாக வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவராக இருப்பவர், எல்லா பாரதிய ஜனதா தலைவர்களோடும் நெருக்கமான மிக பிரபல தாதா என்று கூட சொல்லப்படுகிற அஞ்சலையை காவல்துறை வலைவீசி தேடி வருகிறார்கள். அஞ்சலை ஏற்கனவே ஒரு பெண் தாதாவாக செயல்பட்டார். கள்ளச்சாராயம், அடிதடி, கட்ட பஞ்சாயத்துகளில் பெண் தாதாவாக அஞ்சலை புளியந்தோப்பு பகுதியிலே பிரபலமானவர் என்று சொல்லப்படுகின்றது. பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து வந்து அஞ்சலை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். கமலயத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதாவின் பிரதான முகமான வட சென்னை மகளிர் அணியினுடைய தலைவி அஞ்சலை காவல்துறையால் எல்லா இடங்களிலுமே தேடப்பட்டு வருகிற ஒரு பெரும் குற்றவாளியாக இருக்கிறார். அவருக்கும் இந்த ரவுடிகளுக்கும் பெரும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அதிமுகவினுடைய மலர்கொடி, தமாகவினுடைய திரு ஹரிஹரன் இந்த நிலையிலே பணம் விநியோகம் என்று இப்படி ஒரு முக்கோண சிக்கலில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எல்லா கட்சியிலிருந்தும் ரவுடிகளின் மூலமான தொடர்புகள் அல்லது கட்சியினுடைய பணியாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் பெரும் பணத்தை கொடுத்தது என்றெல்லாம் தொடர்கின்றது. இதற்கிடையே இவர்களினுடைய தொடர்புகளை தாண்டி சதீஷ் என்பவர் திமுகவினுடைய பொறுப்பாளருடைய மகனாகவும் இருக்கிறார். அவர் வந்து வழக்கறிஞர் அருள், இவர்தான் இந்த திட்டத்தை வடிவமைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கும் இந்த சதீஷுக்குமான தொடர்புகளும் கிடைத்திருப்பதால் சதீஷ் வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கொலையாளிகள் தப்பிக்க ஒரு பொலிரோ கார் என்பதை ஏற்பாடு செய்து கொடுத்ததே இந்த சதீஷ் தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆக எல்லா கட்சியினரும், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஹரிஹரன் நான் சொல்வதை போன்று மலர்கொடி, சதீஷ், வழக்கறிஞர் அருள், பாஜகவினுடைய வடசென்னை மாவட்ட பேச்சாளர் அஞ்சலை பெந்தாதா, எப்படி இந்த வழக்கு ஒரு ஆழமான சுழற்சி குளிர்ச்சிக்கு தவிக்கிறது. இதில் இன்னும் போக போக ஏற்கனவே ஆருருத்ராவினுடைய ராஜசேகருக்கெல்லாம் இந்த கொலையினுடைய மிக முக்கியமானவர்களாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும்
தமிழக காவல்துறை சிபிசிஐடி ஒரு பெரும் நோக்கத்திற்காக இந்த வழக்கை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். திமுக தலித்துகளை பாதுகாக்க தவறியது என்று திரு திருமாவளவன் போன்றவர்கள் மறைமுகமான குற்றச்சாட்டும், வழக்கறிஞர் பல நிலைகளில் காணப்படுகிற தலித்திய அமைப்புகளாக ஏற்படுகின்ற மனத்தாங்கள், திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தினுடைய குற்றச்சாட்டு, இப்படியே பல விதங்களில் இது சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே திமுக கட்சி இந்த வழக்கை அவ்வளவு எளிதாக முடிப்பதாக தெரியவில்லை. இந்த வழக்கினுடைய மர்மங்கள் எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமாக எல்லா கட்சிகளுடைய பிரபலங்கள், ரவுடிகளோடு தொடர்பு, என்கவுண்டர் நடந்தது, அவர்களுக்கு பண பரிமாற்றம் என்று கடைசியில் உச்சபட்சத்தை தொடும் என்று காவல்துறையினுடைய உயரதிகாரி ஒருவர் நம்மோடு பேசும்போது தெரிவித்திருக்கிறார். இன்னும் அநேக செய்திகளுக்காக நாம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.